ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற க்ளே ஆர்ட்ஸ் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் சொல்கிறேன். ஏப்போ ஷீட் எடுத்துக்கோங்க, க்ளேஸ் எடுத்துக்கோங்க, பிளாக் கலர், க்ரீன் கலர், ஆரஞ்ச் கலர், பர்பிள் கலர், ரெட் கலர், பிங்க் கலர் எடுத்துக்கோங்க, ப்ளூ எடுத்துக்கோங்க, பென்சில் எடுத்துக்கோங்க, அப்புறம் வந்து ஸ்கேல் எடுத்துக்கோங்க. சரி, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு பென்சில் எடுத்துக்கிட்டு ட்ராயிங் பண்ணலாம் வாங்க. ஓகே, இப்போ பண்ணி முடிக்க போகிறோம். பண்ணி முடித்தாச்சு, இதுதான் நம்ம ஃப்ரீ ட்ராயிங்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பிளாக் கலர் க்ளே எடுத்துக்கலாம். இப்போ வந்து அதை வந்து பிச்சு கொஞ்சமாக ரோல் பண்ணிவிட்டு அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் மெலிசாயிட்டோடனே அதை அப்படியே அதில் வந்து இது பண்ணுங்க. அப்படியே அமுக்கி நல்லா அமுக்கி அமுக்கி க்ளூ போட்டுருங்க. நல்லா அமுக்கி இப்படி இப்படி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம க்ளூ போட்டுருலாம். ஓகே, இப்போ க்ளூ போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இது ஒட்டிடலாம். ஓகே, இப்போ ஒட்டியாச்சு. ஓகே, ஒட்டியாச்சு. இப்போ வந்து அந்த பிளாக் கலர் க்ரேவே எடுத்து இந்த சைடு, அந்த சைடு, இந்த சைடு, அந்த சைடில் நம்ம கொடுத்துடலாமா? ஓகே, கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பிங்க் கலர் க்ளே எடுத்துக்கிறோம். எடுத்து அதை கொஞ்சமாக பிச்சு அதை வந்து அமுக்கி நல்லா அமுக்கிக்கோங்க. அப்போ தான் அது நல்லாயிருக்கும். நல்லா அமுக்கும், நல்லா ரோல் பண்ணி அமுக்கிக்கோங்க. அமுக்கிட்டு க்ளூ போட்டு அங்கே க்ளேயில் க்ளூ போட்டாதே ஒட்டாது. பேப்பர் ஷீட்டில் க்ளூ போட்டுட்டு அதை வந்து ஒட்டிடலாம். ஓகே, இப்போ பிங்க் கலர் ஒட்டியாச்சு. இப்போ வந்து ஸ்கேல் எடுத்து இப்போ வந்து நம்ம வந்து ராங் சைடு அப்படியே ராங் ராங் அப்படி போட்டே வரணும். இப்போ ப்ளஸ் போட்டோன்னா இப்போ அந்த சைடு போடலாமா? போட்டாச்சு, இது அப்படி போட்டாச்சு. இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பர்பிள் எடுத்துக்கிறேன். பர்பிள் எடுத்து க்ளூ போட்டுக்கோங்க. க்ளூ போட்டுட்டு இப்போ வந்து அந்த பர்பிளை வந்து ஒட்டிடலாமா? ஒட்டியாச்சு. இப்போ வந்து அந்த ஸ்கேல் எடுத்து அதே மாதிரி நம்ம பிங்க் கலருக்கு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி அந்த பர்பிளுக்கும் பண்ணிடலாம். இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பூ ஷேப்பில் அழகாக கிடச்சிடும். இப்போ அதே மாதிரி க்ளூ போட்டுட்டு நம்ம வந்து இப்போ வந்து ரெட் கலர் எடுத்து ஒட்டிக்கலாம். ரெட் கலர் எடுத்து அதே மாதிரி நான் அந்த ரெண்டு ஷேப்புக்கும் எப்படி போட்டணும் அதே மாதிரி இந்த ஃப்ளவருக்கும் நம்ம வந்து அந்த ஷேப் போட்டுக்கணும். ஓகே, இப்போ வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி க்ளூ போட்டுட்டு ஆரஞ்சு கலர் எடுத்து நம்ம வந்து ஒட்டிடலாம். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிக்கோ அது மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. எனக்கு இந்த நாலு கலர் பிடிச்சிருக்கு, நான் அதை வச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து அதே மாதிரி அந்த மூணு ஃப்ளவருக்கு நம்ம எப்படி அந்த ஷேப் கொடுத்தோமோ அதே மாதிரி இப்போ நாலு ஃப்ளவருக்கு கொடுத்தாச்சா? இப்போ அந்த நாலு ஃப்ளவரை இது ஃபுல் இதுக்கு கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து கொடுத்து முடித்தாச்சு. இப்போ அழகாக இருக்குது. அதே மாதிரி லீஃப்ஸ்க்கு கொடுக்கணும்ல, அதை க்ரீன் எடுத்து ரோல் பண்ணி லைட்டாக அமுக்கிட்டு கீழே கொஞ்சம் இழுத்து விட்டிங்கன்னா லீஃப் உங்களுக்கு கிடைக்கும். லீஃப் இழுத்து விட்டோடனே அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு அழகாக இருக்கும். நான் உங்களுக்கு இப்போ மூணு பண்ணி காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஒட்டிடலாம். ரெண்டாவது லிஃப்ட் முடிச்சாச்சு. இப்போ தேர்ட் லிஃப்ட் எல்லாம் ரோல் பண்ணி அமுக்கி இது பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம இது பண்ணியாச்சா? இப்போ வந்து க்ளூ போட்டுக்கலாமா? ஓகே, க்ளூ போட்டுக்கோம். ஓகே, இப்போ க்ளூ போட்டு முடித்தாச்சு. இப்போ வந்து அந்த லீவ்ஸை வந்து ஒட்டிடலாமா? ஒன்று ஒட்டியாச்சு, நெக்ஸ்ட்டாக ஒட்டியாச்சு. இது வந்து தேர்ட் லிப் ஒட்டிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி அடுத்ததை ஒட்டிடலாம். இப்போ அதே மாதிரி அந்த சைடு ஒட்டிடு. இப்போ இன்னொன்று வந்து அங்கே ஒட்டிடணும். ஒட்டியாச்சா? இப்போ இதே மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம வந்து அந்த லீஃப்ஸை கொடுக்கணும். கொடுக்கலாமா? ஓகே, இப்போ கொடுத்து முடிச்சாச்சு. உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பராக இருக்குதுல்ல? இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ட்ரீ வந்து இவ்வளோ அழகாக செஞ்சுருக்கோம். இது மாதிரி க்ளே இது நான் உங்களுக்கு இது மாதிரி நிறையா போடுறேன். லைக் பண்ணுங்கள். என் சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். ஓகே, பாய்.